அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் 14 பேர் மத்திய அமைச்சர்கள் முன்னிலையில் பாஜகவில் இணைந்துள்ளனர். அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சேலஞ்சர் துறை கந்தசாமி உள்ளிட்டோர் டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாஜகவில் இணைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை சந்தோஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சந்தோஷ், யார் யாரெல்லாம் பாஜகவில் இணைந்துள்ளனர், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதிமுக மற்றும் காங்கிரஸ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில் டெல்லியில் ஜே பி நட்டா முன்னிலையில் பாஜகவில் இணைந்துள்ளனர். குறிப்பாக நேற்றைய தினம் திடீர் பயணமாக டெல்லி சென்றிருக்கக்கூடிய அண்ணாமலை ஜே பி நட்டா மற்றும் ராஜ்நாத் சிங்கை சந்தித்து பேசுவதாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் நேற்றைய தினமே அதிமுக மற்றும் காங்கிரஸ் முன்னாள் எம்எல்ஏக்கள் தொடர்ச்சியாக இணைந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியிருந்தன. முன்னதாக பாஜக தலைமை அலுவலகத்தில் குறிப்பாக எல் முருகன், வாரி சீனிவாசன், பொன் ராதாகிருஷ்ணன், அதே போல நயினார் நாகேந்திரன் ஆகியோரும் இந்த கூட்டத்தின் போது பங்கேற்றிருந்தனர். மத்திய அமைச்சர்கள் எல் முருகன் மற்றும் ராஜீவ் சந்திரசேகர் முன்னிலையில் பாஜகவில் இணைந்திருக்கின்றனர். குறிப்பாக வடிவேலு, துரைசாமி, ரத்தினம் மற்றும் சின்னசாமி உள்ளிட்ட 4 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக பாஜக தலைமை அலுவலகத்தில் தற்போது தமிழக பாஜகவில் இணைந்துள்ளனர். குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கியிருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு கூட்டணி கட்சிகளுக்கான பேச்சுவார்த்தை என்பதும் தொடர்ச்சியாக நடைபெற்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு கட்சிகளும் தங்களது தேர்தல் பணிகளை தொடங்கியிருக்கக்கூடிய நிலை இருக்கின்றனர். அந்த வகையில் தற்போது பாஜகவில் இணைந்திருக்கக்கூடிய இவர்கள் பாஜகவில் முழுமையாக எந்த தொகுதியில் இடம் கொடுக்க போகிறது என்றெல்லாம் பின்வருதான் தெரிய வரும். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்.